வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டிவி. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, விமல் அவர்கள் நடித்த விலங்கு வெப்சீரீஸில் ஒரு கோவிலை காட்டியிருப்பாங்க. இந்த கோவில் அந்த வெப்சீரீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கும். அந்த கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சி சமயபுரம் பக்கத்தில் இருக்க அக்கரைப்பட்டியில் தாங்க அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பெயர் ஸ்ரீ ஐயனார் கல்லுப்புளியன் கோவிலுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோவில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கோவில் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி அக்கரைப்பட்டியில் இருக்கும் சாய்பாபா கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஸ்ரீ ஐயனார் கல்லுப்புளியன் கோவில் அமைந்திருக்குங்க. இந்த கோவில் சிட்டியில இருந்து அவுட்டர்ல இருக்குதுங்க, அதனாலேயே இந்த கோவில் ரொம்பவும் அழகா இருக்கு. விமல் அவர்கள் நடித்த இந்த விலங்கு வெப்சீரீஸ்ல இந்த கோவிலை நிறைய இடங்களை பார்த்திருக்க முடியும். இப்ப நம்ம இந்த கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டு அதன் பின்னாடி விலங்கு வெப்சீரீஸ்ல வர சீன்ஸ் எல்லாம் கம்பாரிசனோட நம்ம பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி தான் விளக்கு போறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட நுழைவாயிலுக்குள்ள வந்ததுமே இங்க மணல் கொட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான இடங்க. இந்த இடத்துலதான் அக்யூஸ்டுங்க கிடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மணல் இருக்கும் பகுதியை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோம்னா, இரண்டு பக்கமும் இரண்டு சாமி சிலைகள் இருக்குதுங்க. ஒரு பக்கம் காத்தவராயன் சாமியும் மறுபக்கம் மதுரை வீரன் சாமியும் இருக்குது. இரண்டு பக்கமும் சாமியை பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா, இங்க படிக்கட்டுகள் கொண்ட அமைப்பு இருக்குதுங்க. இதை தாண்டி நம்ம மேல போகும் பொழுது இங்க கல்லிலேயே செதுக்குன இரண்டு யானை சிலைகள் இருக்குதுங்க. கோவிலுக்கு முன்னாடி சாமியை பார்த்தது போல இருக்குது. அதுக்கு பக்கத்துல அப்படியே ரைட் சைடு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, இங்க ஒரு மிகப்பெரிய யானை சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலையுமே சேம் சாமியை பார்த்தபடி இருக்குதுங்க. இந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. என்னன்னா, இந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் நம்ம அந்த சைடு போனோம்னா, வறண்ட பாறையில வற்றாத நீர் ஊற்று ஒன்று இருக்குதுங்க. அது நான் வீடியோவோட எண்ட்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. அங்க எப்பவுமே தண்ணி வற்றவே வற்றாதாமா, அங்க ஊத்து ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சைடு சொன்னன்னு சொல்லுவாங்க, மற்ற இடங்கள்ல ஊற்றுன்னு சொல்லுவோம். அடுத்து கோவிலோட மேல் பகுதிக்கு நம்ம வந்தோம்னா, குதிரை மேல ஐயனார் அமர்ந்திருக்காருங்க. இந்த கோவில்லயே மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இங்க ஒரு பெரிய பாறை இருக்குதுங்க. இந்த பெரிய பாறையிலேயே சாமி உருவம் இருக்குது பாருங்க. இந்த கோவில ஓரளவுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன். இப்ப நம்ம வெப்சீரீஸ்ல வர சீன்ஸ கம்பாரிசனோட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த படத்துல ஸ்டார்டிங்லயே கோவில் இருக்க எல்லா பகுதியும் மியூசிக்கோட சுற்றி காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு, இங்க இருக்கும் குதிரை மேல் இருக்கும் ஐயனார் சிலை, கோவில் முன்பு இருக்கும் பெரிய யானை சிலை, மற்றும் இங்க இருக்கும் மணிகள் என எல்லா இடத்தையுமே நல்லா காட்டியிருப்பாங்க. படத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டியிருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட பிடிச்சாங்கன்னா இந்த கோவில்ல கொண்டுட்டு வந்துதாங்க. அக்யூஸ்ட் கையில கடாயை பிடிக்க சொல்லி கடா வெட்டுவாங்க. படத்தில் காட்டப்படும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸுமே இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அப்பொழுது பூசாரி அவர்கள் நீர் கொடுக்கும் காட்சியில இந்த கோவிலோட முன்பகுதியை நல்லா காட்டியிருப்பாங்க. கெடா வெட்டிய பிறகு விமல் அவர்களும் முனிஸ்கந்த் அவர்களும் பேசிக்கிட்டு வரும் பொழுது பேக்ரவுண்ட்ல இந்த கோவிலோட நுழைவாயில காட்டியிருப்பாங்க. அடுத்த காட்சியில இந்த கோவில் முன்பு தாங்க போலீஸ்காரர்களும் அக்யூஸ்டும் விருந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் வில்லனால தான் கதை சுவாரஸ்யமா நகரும். அந்த வில்லன் படத்துல 8 கொலை பண்ணிட்டு போலீஸ் கூடவே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் வில்லனை கண்டுபிடிச்ச பிறகு போலீஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு கெடா வெட்டுவதற்காக இந்த கோவிலுக்கு வருவாரு. அதன் பின் வில்லன் சாமியை கும்பிட்ட பிறகு சந்தோஷமாக படிக்கட்டில் இறங்கி வந்து இங்க இருக்க மணியை தாங்க அடிப்பாரு. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு முனிஸ்காந்த் அவர்கள் வில்லன் கிட்ட சாப்பாடு கொடுத்து விமல் அவர்கள் வீட்டுல கொடுக்க சொல்லி இருப்பாரு. வில்லன் விமல் அவர்களோட வைஃப கொன்றுவாருன்னு பயத்துல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வில்லனை பின்தொடர்ந்தே போவாரு. அப்பொழுது இந்த கோவிலுக்கும் பக்கத்துல இருக்க மற்றொரு கட்டடத்தை நல்லா கட்டியிருப்பாங்க.
அடுத்து நம்ம இந்த கோவில் இருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா வற்றாத நீர் ஊற்றுன்னு சொல்ற சுனை தாங்க நம்ம பார்க்க போறோம். இதாங்க நான் சொன்ன நீர் ஊற்று, பாருங்க தண்ணி அப்படியே இருக்குது. எங்க இருந்து தண்ணி வருதுன்னு நம்ம அந்த சைடு போய் பார்த்தோம்னா இந்த மரத்துக்கடியில தாங்க தண்ணி வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே இந்த இடத்துல தண்ணி வற்றவே வற்றாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருந்துதான் தண்ணி எடுத்துட்டு போய் கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நம்ம கிட்ட. சோ திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலங்கு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.